தனம்மா சமையல்ல முட்டை வறுவல் எப்படி செய்வதுன்னு சொல்லித்தர பாருங்க. சரிங்களா? ஏழு முட்டை போட்டுக்கேன். சரிங்களா? ஏழு முட்டை போட்டுக்கேன். தண்ணி பாருங்க, முட்டை முழுங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக முட்டை போட்டுக்கங்க. இப்போ முடியலாம், குக்கர் முடியலாம். இது முட்டை நான் எதுக்கு குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அடுப்பில் வைக்க கேஸில் கேஸு ஜாஸ்தி செலவாகும். நீங்கள் குண்டால் வச்சிங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷம் வேகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 10 நிமிஷத்துலேயே நம்ம ஒரே விசில் வச்சு இறக்கலாம், முட்டையும் நல்லா வெந்திருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் வைக்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் வச்சு அது வேகிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா லேட்டாகும் கேஸ் அதிகமாகும், செலவாகும். ஒரு விசில் வந்துடுச்சு, நான் ஆஃப் பண்ணி டம்ளரில் வந்து 1¼ டம்ளர் தண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? எண்ணெய் வந்து இதிலேயே 2 குழிக்கரண்டி எண்ணெய் விடுறேன். கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போதான் நம்ம முட்டையை வேக வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படின்னா வந்து 3 சிட்டிகை கணக்கு வச்சு உப்பு போடுங்க. மிளகாத்தூள், இது வந்து ஆச்சி மிளகாத்தூள். சரிங்களா? 1, 2, 3 இப்படி இந்த 3 கரண்டி நான் போட்டிருக்கோம் அப்படின்னா காரம் வந்து எங்களுக்கு காரம் வந்து நல்லா நிறையா இருந்ததுன்னா அந்த இதுக்கு நல்லாயிருக்கும் முட்டைக்கு. நீங்கள் காரம் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தாலும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுடைய காரம் விருப்பம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் எதுவுமே இது இல்லை. சரிங்களா? எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். நீங்கள் முட்டையை வேக வச்சுட்டு எண்ணெய் இதுலேயே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து தனிப்பட்ட மாதிரி தான் ஊற்றி இது பண்ணணும் அப்படின்லாம் முடியாது. நீங்கள் இது கூடிய எண்ணெயை ஊற்றி இப்படி நல்லா கலக்கிட்டிங்கன்னா அது வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும் பாருங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த மிளகாத்தூள் வாசம் ஸ்மெல் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. அதனால தான் எண்ணெயெல்லாம் மொத்தமாக ஊற்றி இப்படி நான் இது பண்ணிக்கிறது. பாருங்க, நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, 2 குழிக்கரண்டி. அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு வருது, திக்னஸ் கொடுத்துரு பாருங்க. இது ஒரு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம், கூட்டு வச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம், ரசம் வச்சா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம். பண்ணிட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது பாருங்க. இப்படி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் எந்த இது பண்ணாலும் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும்.
திரும்பி வந்ததுனால எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குக்கரில் போட்டதுனால உங்களுக்கு பாருங்கள் முட்டை எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நீங்கள் தண்ணி நிறையா வச்சுட்டோம், அது தண்ணி இதுவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகிறது, ஒரு இல்லை ஒரு கூட ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு அந்த துண்டுச்சுன்னா அந்த திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. தண்ணி நிறையா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நீங்கள் தண்ணி தான் கம்மியாக கொடுக்கக்கூடாது, தண்ணி ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா கூட அந்த திக்னஸ் உங்களுக்கு தண்ணி துண்டுச்சுட்டு அந்த திக்னஸ் வந்துடும். தண்ணி கம்மியாக கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த மிளகாய் தூள் அப்படியே இருக்கும், அது எண்ணெய் திரும்பி வர்றது மிளகாய் தூள் வாசனை ஸ்மெல் அப்படியே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் முட்டை மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ம்